பேர் ஜெகநாதன் சாமி. எங்கள் அப்பா பேர் வந்து கேஎம் பரமதேவர். எங்கள் குருவாஞ்சேரியில் நாங்கள் மதுரைக்கு உசிலம்பட்டியிலேருந்து அப்பா கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்தாங்க. வந்து எங்கெல்லாம் நாங்கள் பிறந்தோம். நான் 4வது படிக்கும்போது எங்கள் வீடை வந்து முருக்கார் வீடு முருக்கார் வீடுன்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி கிராமத்தில் இந்த பஞ்சாயத்து யூனியன் நடுநிலைப்பள்ளி 8வது வரைக்கும் இருந்துச்சு அந்த ஸ்கூல். அந்த ஸ்கூலில் நான் 4வது படிக்கிறேன். 4வது படிக்கும்போது இன்டர்வல் விட்டாங்கன்னா இந்த பட்டாணி செடி இது பண்ணுறதுக்காக நாங்கள் இங்கே வரும்போது கண்ணகி தெரு, இப்போ இருக்கிற கண்ணகி தெரு, அப்போ கண்ணகி தெருலாம் இல்லை, அந்த இடத்துல வந்து வேடிக்கை பார்ப்போம். ஜிவி வேளாத்திரி மகிழ்ச்சி ஒரு நூல் ஸ்பென்னிங் தண்ணின்னு வாங்க. பழைய காலத்தில் மேன் பவர் கையால் அப்படி சுற்றி சுற்றி விடுவாங்க நூல் நூற்பாலை பிரித்து. அவர் இருந்தார். அப்புறம் மகிழ்ச்சிலாம் இல்லை, அவர் சாதாரணமாக இருந்தாங்க. அவர் என்ன பண்ணாங்க, ஒரு அலேக் அலேக்குங்க ஒரு கலர் அவர் காம்பினேஷன் பண்ணுவாங்க. அந்த அந்த இதில் கலர் காம்பினேஷனில் ஜீனியஸ் அவர். தன்னுடைய சொந்த அறிவிப்பாய் கட்டின வரைக்கும் அலேக்குன்ற ஒரு ப்ளூ கலர் நீலகணம் அது கிழியிற வரைக்குமே அந்த கலர் மாறவே மாறும். அதாவது அவர் வந்து டெப்ஸ் கம்பெனிக்காரன் அதை பாராட்டி அவரை அதாவது தட்டி எடுத்துக்கிட்டாங்க. சிங்கப்பூர் பினாங்கு அப்படின்னு சொல்லி 17 நாடுகள் மலேசியா சிங்கப்பூர் பின் அப்போ இருந்த காலத்துக்கு இப்போ சொல்ல நான் 4வது படிக்கும்போது சொல்கிறேன். அவர் வந்து லுங்கி சங்குமார்க்குக்கு அவர் தான் மொத்த அவர் லுங்கி மொத்தம் சுட்டு வட்டாரத்தில் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் ஒரு 1000 தடிகள் இருக்கும். அவர் தான் நூல் கொடுத்து வாங்கிறது சாயம் போடுறது எல்லாம் சொந்தமாக வச்சு மக்களை இது பண்ணியிருந்தாங்க. இவருடைய சிந்தனை என்னன்னு சொன்னால் வந்து அவருக்கு வந்து குழந்தைகள் வளர்ப்பு மகன் தான் அவங்க மனைவி லோகம்மாங்க. அவங்க பேரில் தான் இன்றைக்கி அறக்கட்டளை இருக்குது குடும்பங்கள். அவங்க என்ன பண்ணாங்க, நாங்கள் வந்து சின்ன வயசு அதிலிருந்து அவர் என்ன பண்ணார், நான் 7வது படிக்கும்போது அன்புலின்னு ஒரு கைப்பிரிதி தயார் பண்ணேன். அவள் என்னன்னு சொன்னால் திருவள்ளுவர்லேருந்து அப்படி நிறுத்தி போகிற மாதிரி அப்படியே போட்டிருக்கோம். அது அன்புலி அவருடைய விஷயம். இது வந்து இதுதான் இப்போ இப்போ சொல்கிறாங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அவர் அப்பவுமே இருந்தாரியா அறிவுத்திறவுகோ அன்பே கடவுள். அவருக்கு அன்பு தான், வேறு எதுவுமே கிடையாது, விஷயமும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது வேதாத்திரி மகிழ்ச்சியாக எப்போ ஒருவருக்காருன்னு தெரியாது. நான் 7வது படிக்கிறேன். அன்பொழி பத்திரிகைலாம் நாங்கள் வீட்டில் வாங்கி வச்சு நிறைய படிப்போம். எங்கே ஞானம் அவ்வளோதானே. நாங்கள் 7வது படிக்கும்போது 1961 முன்னாலே 61 6வது அது முன்னால் பாருங்கள். எங்கள் விளையாட்டு பயிற்சியில் அவ்வளோ ஞானம் இல்லை. அது வரைக்கும் அவங்க அதுக்கு பிறகு அவர் அந்த கம்பெனி கூட இருந்தவங்க துரோகம் பண்ணதுனால கம்பெனி லாஸ் ஆகிடுச்சு. லாஸ் ஆன உடனே அவர் என்ன பண்ணுறாங்க, ஹோட்டலில் போயிடுறாங்க கொடுத்தாங்க. அவர் பணம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஹோட்டலுக்கு போகும்போது அவருடைய பேரில் அவங்க அந்த அம்மா மனைவி பேரில் தான் வந்து சொத்துக்களை எப்போவுமே அவங்க பெரியவங்க. வேதாஜலி மகிழ்ச்சியுடைய மனைவி வந்து ரொம்பவும் பெரியவங்க. அதாவது பொருள் வசதி படைச்சவங்க. அவங்க அவங்க அப்பா காலத்துலேருந்து அவங்க வசதி படைச்சவங்க. நம்ம வந்து இவர் வந்து தொழில் மட்டும்தான். அதில் லாசானவுடனே செங்கல்பட்டில் கோர்ட்டில் வந்து கொண்டு வந்து அவரை நிறுத்திட்டாங்க. நீக்கிட்ட உடனே அவருடைய பேரில் எந்த விதமான ஒரு நயா பைசா சொத்தும் எனக்கு தெரிஞ்ச அளவில் தான். நிறைய பேருக்கு நிறைய தெரியும். என்னுடைய வயசு இப்போ 70 எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் அவருடைய விஷயங்கள். அப்போ என்ன பண்ணுறாங்க, அவருடைய பேரில் எந்த சொத்தம் இல்லைன்னு சொல்லி மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துறாங்க. மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டு அவர் அப்படியே அந்த வேதாந்த திட்டத்தில் அப்படியே அந்த அன்பொழி பத்திரிகை மட்டும் வரும். அவர் எங்கே இருக்கார் என்ன இருக்காருன்றது தெரியாத காலமாகிச்சு. 7வதுலேருந்து 11வது படிக்கிற வரைக்கும் அந்த லோகாம்பால் இது இருக்குல்ல அந்த பயிற்சி மையம் அப்போ ஆரம்பித்தோம். உலக சமுதாய சேவா சங்கம்னு ஆரம்பித்தாங்க. இப்போ லோகாம்பால் பயிற்சி மையம் வந்து 1967 உலக சமுதாய சேவா சங்கம். உலக சமுதாயம்தான், சமாதானம்தான் அவருக்கு சண்டையே வழி இல்லை. அங்கே போய் நாங்கள்லாம் தியானம் பண்ணுவோம். அவர் அதுக்கு பிறகு அவர் வெளிநாடு போயிட்டாங்க. எப்படி போனாங்கன்ற சரித்திரம் நமக்கு தெரியாது. அன்னியில் இருந்த இன்றைக்கு வரைக்குமே அந்த ஒரு விஷயம்
எங்கள் ஊரில் பிறந்து எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் பார்த்த வரைக்கும் இவ்வளோ பெரிய இவ்வளோ வேதாத்திரி மகரிஷி அப்படின்னு போய் அமெரிக்காவில் போயிட்டு அங்கேருந்து நாங்கள் பார்க்குற சூழ்நிலையை வரும்போது ரொம்ப நாங்கள் பெருமைப்படுறோம். அவர் இருந்த ஊரில் நாங்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்ததை பற்றி ரொம்ப பெருமைப்படுறோம். அதுக்கு பிறகு எங்கள் குடுவாஞ்சேரியில் அவருடைய சிறப்பு என்னன்னு சொன்னால், 17 நாடுகளுக்குமே யாராலையுமே ஒரு அலைக்கின்ற ஒரு கலர், அந்த கலர் காம்பினேஷன் அவர் ஒருத்தருக்கு தான் தெரியும். அந்த தேரி அவருடைய சிஷியர்கள் எல்லோரும் காலமாயிட்டாங்க, அவங்க பின்னால் இருந்தவங்களாம் காலமாயிட்டாங்க. அந்த அலைக்கு என்ற கலரை இன்னுமே எந்த இப்போ இருக்க விஞ்ஞான காலத்தில் கூட அது என்ன காம்பினேஷன் கண்டுபிடிக்க முடியல. அவர் கூட அது மறைஞ்சு போச்சு அந்த கலர்.